வணக்கம். உங்களை என்னுடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNUSRB எஸ்ஐ ஓகேவா எஸ்ஐ எஸ்எஃப்ஓ எக்ஸாமினேஷன் 2023 ஆன எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஒரு நாள் இருக்குது, அதாவது இன்றைக்கி சேர்த்தா ரெண்டு நாள், இன்றைக்கி சேர்க்கலன்னா அப்படின்னா ஒரு நாள் தான் இருக்குது. அப்படி இருக்க நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்ம அவங்க படிச்சிருப்பாங்க, பட் வந்து கரெக்டான கைடன்ஸ் இல்லாதனால கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பதட்டப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ரிவிஷன் பார்க்குறங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு எங்கிட்டு போயிட்டு மாறிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கைடன்ஸ், ஏன்னா நம்ம இதுவரையும் படிச்சிருப்போம், நல்லா தான் படிச்சிருப்போம், ஓகேவா? கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருப்போம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான டைமிங்கில் கரெக்டான இடத்துல, அதாவது எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்கும் சரி நம்மளோட ஜாப்பும் சரி செக்யூர் ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே தான் இருப்போம், அதை கரெக்டான வழியில் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் அப்படின்னா இந்த இடத்துல முக்கியமான ஒன்று. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் கிளாஸ் கொடுத்ததெல்லாம் முக்கியம் கிடையாது, லாஸ்ட் மினிட்ல உங்களை எப்படி கைடன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த கடைசி நிமிடம், அதாவது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ஒரு நாளில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், ஓகேவா? இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம், ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ் தான் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற இந்த மாதிரியான தப்பு தான், ஓகேவா? ஸோ பல பேர் கமெண்டில் கேட்டதையும் தான் கொண்டு வந்திருக்கேன், நிறைய கொஸ்டின் வந்து நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸையும் தான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக் எதுவும் இதில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருத்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அதை தான் நான் சொல்லுவேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், ஓகேவா? அதாவது நிறைய பேர் கொடுத்த கமெண்ட், அதாவது மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின் தான் இருந்துச்சு, அதை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் 10 எப்படி வாங்குவது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கு தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் கொடுத்து அதில் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தா ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது, அதில் அதுக்கான ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி உள்ள எல்லாமே வந்து பார்த்தா கொடுத்து முடிச்சாச்சு, ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்னா இவங்க ரிப்பீட்டடாக ஒரு 10 டாப்பிக்லேருந்து தான் கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ TNUSRB எஸ்ஐ எக்ஸாமினேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு 10 டாப்பிக்லேருந்து தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த 10 டாப்பிக்கை ரெஃபர் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் அப்படின்னா கண்டினியூவாக வீடியோ கொடுத்து அதுக்கான பிளேலிஸ்ட்டே தனியாக போட்டு கொடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நான் இங்கிலீஷ் எதுவுமே படிக்கலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்னே தனி பிளேலிஸ்ட்டு வந்து வேணால் கொடுத்துருக்கோம், ஓகேவா? TNUSRB எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டு வந்து வேணால் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த 30 வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டைமிங்லாம் அதிகமாகலாம் இருக்காது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10-20 நிமிடங்களெலாம் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்துட்டிங்கனாவே போதும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ அதில் முக்கியமான டாபிக்ஸை பார்த்தீங்கன்னா கூட போதும், அதாவது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் கொடுத்துருப்போம், அதையும் தெளிவாக பார்த்துருங்க. அதாவது ஹெட்செட்டை மாட்டிட்டு காதில் வச்சுட்டிங்கன்னா கூட போதும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம், நீங்கள் ஜஸ்ட் காதில் கேட்டிங்கனாவே போதும், அவ்வளோதான். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 அந்த 30 வீடியோ பார்த்துட்டிங்கனாவே போதும், 10 ஷார்ப்பாக வாங்கிட முடியும், ஓகேவா? நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு படிக்க வேணாம் சொல்கிறேன் அப்படின்னா, படிச்சிங்க அப்படின்னா மைண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அதை இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட் போட்டு காதில் வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு காதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பாட்டு கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து பார்த்து படிக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்லி கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இனமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டை வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸோ இந்த இங்கிலீஷில் 10 வாங்குறதுக்கு நீங்கள் அந்த 30 வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் தான் நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்டிவான, அதாவது ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோஸ் இருக்கும், அந்த 10 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கூட போதும், ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிலே 7-8 மார்க் நீங்கள் எடுத்துட முடியும், ஓகேவா? அப்படி தான் நான் சொல்லுவேன், ஏன்னா நம்ம இங்கிலீஷ் படிக்காமல் போயிட்டு ஒரு மார்க் கூட எடுக்காமல் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு 5-7 மார்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தானே பெனிஃபிட், ஓகேவா? அதைத்தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த இங்கிலீஷில் 10 எப்படி வாங்குறது அப்படிங்கிறவங்களோட டவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சொல்யூஷன், ஓகேவா? ஸோ இனிமேல் டைமிங் கிடையாது, அதனால் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு பாட்டு கேட்பீங்க, ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த டைமில் பாட்டு கேட்பீங்க, அதுக்கு பதிலாக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா
நம்மளோட வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டீங்க கூட போதும், ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், எதையுமே ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் வந்து நீங்கள் வீடியோ கூட பார்க்க தேவையில்லைங்க, காதில் ஹெட்செட் மாட்டிகிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன், ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது என்னென்னா தமிழ் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது, ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துட்ருந்தோம், அதே மாதிரி உளவியல் கொடுத்துருந்தோம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் எக்ஸாம்ல அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்டு த இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கிலீஷில் நீங்கள் அதிகமாக மார்க் வாங்கினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதனால தான் வந்து நான் இங்கிலீஷில் கேட்ட கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன், நீ இங்கிலீஷில் கண்டிப்பாக 7லேருந்து 8 மார்க் எடுக்கணும், இல்லை 10 எடுக்கணும்னா நம்மளோட அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தா போதும், ஓகேவா? ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நம்ம கொடுத்துட்டோம், உங்களுக்கு டெஸ்ட் மாதிரியான மாடலும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் இருக்கும், ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும்னு பழகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ டக்குனு அந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பிடிஎஃப் உங்களுக்கு கிடச்சிருங்க. டக்குன்னு அந்த இதை டெஸ்ட் போட்டு ஒரு 5 கூட ஆகாது, டக்குன்னு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம், ஓகேவா? அவ்வளோதான். ஏன்னா ஏன்னா இந்த விஷயத்தில் இப்போலாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி டயத்தில் நமக்கு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், ஐயோ நான் படிச்சிருக்கோம் பட் வந்து அது எப்படி நம்ம இங்கே வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும், பயப்படாமல் இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ இப்போ தமிழ் டெஸ்ட்டுக்கு வருவோம், தமிழ் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. தமிழ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு தெளிவாக படிச்சிருந்தீங்கனாவே போதும், ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்லுவேன், மற்றவங்க கொடுக்குற இது மெட்டீரியல் அதெல்லாம் பார்க்குறத விட நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்கூல் புக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து ரிவிஷன் பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், ஓகேவா? அதாவது இன்னைக்குள்ளே பார்த்துடணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ இன்றைக்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 6:00 வரும் ஈவினிங்கில், பட் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னா நாளைக்கு எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, இன்றைக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகே? ஸோ ஃபுல்லாக பார்க்குற உங்களுக்காக தான் வந்து இந்த விஷயம், ஓகேவா? ஸோ அப்போ தமிழ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான், ஓகேவா? ஸோ ஒன்லி ஸ்கூல் புக் தான், அதர் மெட்டீரியல் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது கூட போட்டுக்கலாம், பட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் இன்றைக்குள்ளே முடிச்சுக்கணும், ஓகேவா? ஸோ எதா எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எவ்வளோ ரிவிஷன் பார்க்க வேண்டியது இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப புதுசாக படிக்க வேணாம் அப்படிங்கிறத தான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ அதற்கு அடுத்த டாபிக் இருக்கு பாருங்கள், ஓகேவா? தமிழ் டெஸ்ட்டுக்கு இதுதான், அதாவது ஸ்கூல் புக்கை படிங்க, அதாவது ஆல்ரெடி நீங்கள் போட்டு பார்த்துருக்கீங்க ஒரு டெஸ்ட்டு, அதை வந்து ரீகால் கூட பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? ஸ்கூல் புக்கை மறுபடியும் படிக்காதீங்க, ஓகேவா? அதான் சொல்லுவேன், ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்களா தமிழுக்குன்னு ஒரு டெஸ்ட்டு, ஒரு சில டெஸ்ட்லாம் போட்டு ஒரு 5 போட்டிருந்தீங்க ப்ரோ, பட் வந்து நான் வந்து அதே திரும்பி பார்த்தா போதுமானா கண்டிப்பாக அதை தான் நான் சொல்லுவேன், திரும்பி பார்த்தா போதும், ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து மெயின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின், ஆமாம் 5 மேற்பட்ட கொஸ்டின் வந்துடும், ஓகேவா? 10 கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 இருக்கலாம், அதுக்கும் சேர்த்து தானே படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரீசெண்ட் டைம்லேயோ லாஸ்ட் டைமில் நீங்கள் போட்ட டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், ஓகேவா? ஏன்னா தமிழ் ஒரு எலிஜிபிள் தானே, மற்றபடி ஒன்று தேவை கிடையாது தானே. இங்கே ஒரு 5 வரும், 5 10 கொஸ்டின் வரும். ஸோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ சிம்பிளாக தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதுக்கப்புறமா நமக்கு வந்து கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நியூ டாபிக் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கேன். ஐயோ என்ன ப்ரோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நியூ டாபிக்லாம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ டாபிக் படிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து கடந்த 1 முன்னாடியே முடிஞ்சிருச்சு, நான் அதான் நான் சொன்னேன், ஓகேவா? ஸோ அதாவது எப்போ சொன்னேன் அப்படின்னா கரெக்டாக 1 முன்னாடியே வந்து அதை சொன்னேன், எக்ஸாமுக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களே அப்போதுக்கே சொல்லிட்டேன் இனிமேல் நீங்கள் வந்து புது டாபிக் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து யார் பார்த்தா கவனிச்சான்னு தெரியல, பட் வந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்க, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொன்னேன் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்தோடனே நம்மளோட ஒரு வீடியோவாக சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து இனிமேல் வந்து நியூ டாபிக் படிக்காதீங்க, ஆல்ரெடி படித்த டாபிக்கே வந்து திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருங்க, அதை நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1 தான் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 4-5 போட்ட ஹார்ட் ஒர்க் படி வந்து பார்த்திங்கன்னா படித்ததே திருப்பி படித்தாவே போதும், ஓகேவா? நியூ டாபிக் நம்ம வந்து பார்க்கணும் தேவை கிடையாது, ஏன்னா படித்ததான் கரெக்டான டைமிங்கில் அங்கே கேட்கப்படுற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணாவே நல்ல ஒரு ஸ்கோரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப்ல கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதே போல் இனிமேல் நியூ டாபிக் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லாராஜான்னு நான் சொல்லுவேன், ஓகேவா? கண்டிப்பாக படிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா சில பேர் நினைப்பீங்க இவன் எனக்கு நியூ டாபிக்லாம் இப்போ படிக்க வேணாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க, உங்களுக்கு எடுக்க நம்மளுக்கு எடுக்கிறானோ அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாதே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நியூ டாபிக் படிக்கிறக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ நியூ டாபிக் நீங்கள் படித்து இப்போ உள்ளே போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பழசு நீங்கள் படிச்சிருப்பீங்களா, ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு திருப்பி ரிவிஷன் பார்த்துருப்பீங்களா, அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எரேசர் ஆக ஆரம்பிச்சிடும் பிரெயினில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் படித்ததே திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா உங்கள் பிரெயினுக்கே தெரியும், ஓகே நம்ம ஆல்ரெடி இது படித்தோம் படித்தோம்னு சொல்லிட்டு. எக்ஸாம்லேயே வந்து அதே கொஸ்டின் எதுவும் வந்துருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக் 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 டக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ஷேடோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் சொல்கிறேன், எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது அதுக்கு தான். ஓகேவா? ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து டைமிங், இன்னொன்று வந்து கன்ஃபியூஷன், ரெண்டு தான், ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான். ஓகேவா? ஏன்னா கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எதையுமே வந்து செலக்ட் பண்ண முடியாது, நம்மளுடைய டைமிங் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேவா? அதனால தான் நியூ டாபிக் படிக்க வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மூணு விஷயம் தான் இங்கிலீஷுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றுமே படிக்கல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ இருக்குது, ஃபஸ்ட்டு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 5-7 கொஸ்டின் அட்டன் பண்ணிட முடியும். அந்த 30 வீடியோவுமே ஃபுல் வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபுல் வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 out of 10 அடித்து சொல்கிறாங்க, 10 out of 10 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அதே அக்கா வெயிட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த 30 வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் 10 out of 10 வாங்க முடியும். ஃபஸ்ட்டு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 to 7 மார்க் வந்து எக்ஸாக்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டாலாம் சொல்ல எக்ஸாக்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அந்தளவுக்கான செலக்டிவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வந்து கொஸ்டின்ஸ்லாம் செலக்டிவாக எடுத்து தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே போல் தமிழுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் ஆல்ரெடி போட்ட ஒரு 10 டெஸ்ட்டோ 5 டெஸ்ட்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அந்த டெஸ்ட்டில் மட்டுமாச்சு வந்து தான் ரிவிஷன் பாருங்கள் அப்படிங்கிறத தான் சொல்லுவேன். ஏன்னா பெருசாக தமிழில் வந்து டஃப்பாகலாம் கேட்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் வந்து TNUSRB பொறுத்த வரைக்கான ஒரு பொதுவான கருத்து. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் அதிகமாக கேட்குறது, அதாவது ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அப்போ போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, என்ன எனக்கே தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமே ரிவிஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இனிமே ரிவிஷன் பண்ணலாமான்னா அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் இன்னும் ரிவிஷன் பண்ணாமல் இருந்தது, ஆல்ரெடி படிச்சிருந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படி தான். ஓகேவா? ஸோ புதுசாக படித்து நான் ரிவிஷன் பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்படின்னா அது முடியாது. ஓகேவா? அதுதான் சொல்லிட்டேன், நியூ டாபிக் எதுவுமே தொடாதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் கொடுக்கணும், பட் வந்து நான் இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்துன்னா இது இந்த தப்பு பண்ணிடுறாங்க, அதாவது நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் கடைசி ஒரு எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இனிமே ரிவிஷன் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கிறது தான் வந்து கேட்குறாங்க. இனிமே கிடையாதுங்க, இன்னையோட ரிவிஷனை முடிச்சுக்கிறேங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் சேர்க்க வேண்டியது இருந்துச்சு, சேர்க்காமல் விட்டாச்சு. ஓகேவா? ஸோ டுமாரோ என்ன பண்ணணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டுமாரோ என்ன பண்ணணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. டுமாரோ என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுமாரோ எதுவுமே படிக்க வேணாங்கிறதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ டுமாரோ எதுவுமே படிக்க வேணாங்கிறது தான் சொல்லுவேன். ஸோ ஏன் நான் படிக்க வேணாம் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணு. ஓகேவா? ஸோ இதனால் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அது வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பின், நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. சில பேர் ஹால் டிக்கெட் வந்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ரகமும் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூணு ரகத்தில் இருக்கவங்களை பற்றி, நான் ரெண்டு ரகத்தில் உள்ளவங்களை பற்றி பேசலை. ரொம்ப நாளாக அது கிட்டத்தட்ட 4-5 மாதமாக வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப நாளாக இதே கனவாக வந்து படிக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு விஷயம். நாளைக்கு வந்து நீங்கள் எதையுமே படிக்கணும், இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 o'clock வரைக்கும் நைட் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட முடிச்சுக்கிறீங்க. ஓகே, அவங்களோட ரிவிஷன் எல்லாமே முடிச்சு அவ்வளோதான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது தான் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நாளைக்கு ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஓகேவா? அந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா அவ்வளோதான், ஹால் டிக்கெட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பேன். அந்த விஷயத்தெல்லாம் நாளைக்கு ஒரு வீடியோலாம் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன விஷயத்த கொண்டு போகணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் எக்ஸாம் ஹால் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக தர்றேன். இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஏன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கணாங்கன்னு சொல்கிறானே, அதுவும் எக்ஸாம் நாளைக்கு நின்று ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன கிறுக்குத்தனமாக அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதனால் வரைக்கும் நம்ம டெய்லி வந்து பிரெயினை போட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்போம், பிரெயின் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு நம்ம சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். பட் வந்து நாளைக்கு ஏன்னா நம்மளுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டினியூவாக இல்லை ரெண்டு எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது முதன்மை தேர்வும், அதுக்கப்புறம் வந்துன்னா தமிழ் தகுதி தேர்வும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியும் அப்படிங்கிறக்காக தான் வந்துன்னா நாளைக்கு ஒன் டே ஃப்ரீயாக விட சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நாளை கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
டுமாரோ எதுவுமே படிக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காலையில் ஒரு நாளைக்கு நல்ல ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு காலையிலே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீ மதியான டைமில் கூட கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக தூங்கிடுங்க. ஓகே, ஸோ தூக்கம் வந்து நல்லா தூங்கிடுங்க. அதே மாதிரி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நாளைக்கு இரவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சளவு வெள்ளனே ஒரு 9 மணி நைட் 9 மணி 9:30 மணிக்குள்ளே வந்துன்னா சாப்பிட்டு தூங்கிருப்பாருங்க. ஓகேவா, ஸோ 9 தூங்கிருப்பாருங்க. மார்னிங்கில் ஒரு 7:00 இது 5:00 எப்போ நார்மலாக எழுந்திருக்கிற டைமில் எந்திரிச்சு கிளம்பிடுங்க. ஓகேவா, அவ்வளோதான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இனிமேல் ரிவிஷன் பண்ணணுமா அப்படின்னா இன்றைக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிறது ரிவிஷன் தான். ரிவிஷனுக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 பக்கம் தான் படிச்சிருந்தாலும் அந்த 10 பக்கத்தை திரும்பி பார்க்குறது தான் ரிவிஷன். அந்த இதை தெளிவாக பார்த்தீங்கன்னாவே போதும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா, எஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகேவா, ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் வச்சு தான் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். புதுசாக இந்த ஒரு விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எதையும் படிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் தான். ஓகேவா, ஸோ நாளைக்கு எக்ஸாம் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் படிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, வெள்ளிக்கிழமையே ஒரு ஃப்ரீ டேயாகவே விட்டுருங்க. சனிக்கிழமைக்கு அப்போ தான் வந்துன்னா ஒரு நல்ல புத்துணர்ச்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா, தேங்க்யூ கைஸ்.